சாண்ட்விச், வெஜிடபிள் பிரெட் சாண்ட்விச் செய்கிறது. அப்புறம் அதுக்கு என்னென்ன சுழனியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். கொஞ்சம் வெங்காயம் அஞ்சு வச்சுருக்கா, கேரட் சீவி இருக்கா, முட்டைக்கோஸ், கேப்சிகம், குடமிளகா சீவி இருக்கா. இது என்னமாது? ரெட் கேப்சிகம். ரெட் கேப்சிகம். ஸோ இதெல்லாம் எடுத்துருக்கோம். அடுத்து அடுப்பு பற்ற வச்சு வச்சுருக்கா. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஆனியன் போடுறாளே. என்ன செய்கிறான்னு பார்ப்போம். ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணுறா. வித்தியாசமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதுங்களாங்களா? சரி, அடுத்து என்ன போட போகிறான்னு தெரியல. கலர் கலராக இருக்குது. ஒரு பிளேட் எடுக்கிறாங்க. கலர் கலர் பிளேட் எடுக்கிறாங்க. இது என்னது? ஒரு நேஷனல் ஃப்ளாக் மாதிரி இருக்குது. பேட்ரியாட்டிக் சாண்ட்விச். ஓ, இது பேட்ரியாட்டிக் சாண்ட்விச்சா? வெரி குட், வெரி குட். முட்டைக்கோஸ் போடுறாங்க. ஓகே, ரெட்ல வைக்கலனா சாலடா சாப்பிட்டுக்கலாம், ரெட்ல வச்சா சாண்ட்விச்சா சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஓகே, இது ரெண்டு பர்பஸ் பண்ணிக்கலாமாமா. ரெட்ல வச்சு சாப்பிட்டா அதுக்கு பேர் சாண்ட்விச், தனியாக சாப்பிட்டா அதுக்கு பேர் சாலட். என்ன ஒரு எல்லாத்தனம் இதுலேயே. இப்படி தான் நம்மளை ஏமாத்துறாங்க. ஒரு நாளைக்கு சேலை செய்கிறேங்கிறது, ஒரு நாள் வெஜிடபிள் சாண்ட்விச் செய்கிறேங்கிறது. ஆனால் ரெண்டு ஒன்று தாங்க இப்போ தான் தெரியுது போடந்து பார்க்கும்போது. லைட்டாக முட்டைக்கோஸ் வதக்கினதுக்கு அப்புறம் கேரட்டை கலக்குறாங்க. இன்னொரு பேர் கேப்சிகம், நமக்கு தெரிஞ்சது குடமிளகா, அவ்வளோதான். சரி, எல்லாத்தையும் போட்டாச்சு. ரெண்டு பிளேட்டு காலி ஆயிடுச்சு. நீ என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். நடந்துட்டு இல்லை, எல்லாம் கலந்து ஒரு கலவையாக இருக்குது. அதுக்குள்ள என்னமோ போட போகிறாங்க. என்னது? சில்லி பவுடர். ஸ்பூன் சில்லி பவுடர். ஓகே ஓகே. ஒரு பிஞ்ச் சாட் மசாலா. ஒரு பிஞ்ச் சாட் மசாலா. அதுக்கப்புறம் என்னது? உப்பு சேர்த்துமா? ஓ, தேவையான அளவு உப்பு. ஓகே, கரெக்டாக வந்துட்டேன். சரி, ஓகே ஓகே. பருவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுது. சுகன்யாவோட ரெசிபி வேணுங்கிறவங்க நல்லா பார்த்துக்குங்க. மறுபடியும் கிடைக்காது இன்னொருக்கு. இந்த மறுபடியும் இன்னும் கொரோனா லீவெலாம் வந்தால் தான் மறுபடியும் அந்த மாதிரி 144 வராமல் இருக்கிறது நல்லது தான். உங்களுக்கு ரெசிபி இது எதோ என்னால் முடிஞ்ச வீடியோ இது. இப்போ சாலட் கம் சாண்ட்விச் ஃபில்லிங் ரெடி. இப்போ சாண்ட்விச்சுக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிற எல்லா உள்ள என்னமாது சாண்ட்விச் ஃபில்லிங். சாண்ட்விச் ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சுங்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நல்லா கலக்கினதுக்கப்புறம் நல்லா கலர்ஃபுல்லாக வந்துடுது. இப்போ இதை எடுத்து கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்காங்க, அதில் மிக்ஸ் பண்ணணும் போல் இருக்குது.
Right. தயிரில் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்காக இதுக்கு மிக்ஸ் பண்ணுறோம். அப்போதான் சாண்ட்விச்சுக்குள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃப் கிடைக்கும். சாண்ட்விச்சுக்குள்ளே அப்போ தான் நல்லா ஸ்டஃப்பாக நிற்குமா, நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்படியே வந்து ப்ரெட்டோடு பிடிச்சி நிற்குமா. ப்ரெட்டு எடுத்து வச்சுக்கிறோம். நார்மல் மில்க் ப்ரெட்டும் வச்சுக்கலாம், தனியாக சாண்ட்விச் ப்ரெட்டும் எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்லிங் ரெடி. ஃபைனல் ஃபைனல் ஃபில்லிங் ரெடி. அடுத்து சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடலாமா? ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சது ப்ரெட்டை கொஞ்சம் நெய் தடவி டோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி ஒன்றா எல்லா ப்ரெட்டையும் செஞ்சு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது சாண்ட்விச் அதாவது ப்ரெட்டையும் ஃபில்லிங்கையும் எப்படி கலந்து சாண்ட்விச்சாக மாற்றுறது பார்ப்போம். என்ன பண்ண போகிறாங்க? ஒரு ப்ரெட் எடுத்து தனியாக வச்சுருக்காங்க, அது மேலே இந்த ஃபில்லிங் டேஸ்ட் நல்லா தயிர் போட்டு கலந்தனால நல்லா டேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டு ப்ரெட்டு கடையில் அதை வச்சு ஃபில் பண்ணியாச்சு. அனுப்பிச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிடலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கல்லில் வச்சு லைட்டாக இது பண்ணிடலாம். திருப்பி போடணுமா? லைட்டாக ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். ஏற்கனவே ஃப்ரை பண்ணனால அப்படியே எடுத்து வைக்கிறேன். அப்படியே சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், சாண்ட்விச் ரெடி. இடையில் நைஃப் வைத்து சென்ட்ராக ஒரு கட் பண்ணிக்கிட்டால் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி, நீங்களே செஞ்சு பாருங்கள்.